ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இப்போ எதை நினச்சி கவலைப்படுற? நீ உனக்கு தெரிஞ்ச வழியில் முயற்சி பண்ணி பார்த்துட்ட, அதனால் இப்போ நான் சொல்கிறத செய். எல்லாரையும் குறை கண்டுபிடிக்க சொன்னால் ரொம்ப சாதாரணமாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது எல்லாருக்கும் கைவந்த கலை. அதையே நீ அந்த குறையை திருத்த சொன்னால் யாரும் அதுக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம சமுதாயத்தோட நிலைமையே இதுதான். ஒருத்தரை பார்த்து அவர் செய்யறது தவறுன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய அவங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு சரி வாங்க அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவோம்னு அப்படின்னா அவங்க யாருமே வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு குறையை சரி பண்ணணும்னா, எந்த ஒரு வேலையும் இன்னும் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வேலையை முழு மனசுடன் செய்ய பாருங்க. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக நீ எந்த ஒரு வேலையும் செய்யாத. யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது. முதலில் அந்த வேலையை செஞ்சதும் உனக்கு வர்ற ஆனந்தமும் சந்தோஷமும் திருப்தியும் அதுதான் எப்பவுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம்தான் நீ மற்றவங்களோட சந்தோஷத்தை யோசிக்க முடியும். உன் சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு அவங்க கிட்ட இருந்து எதிர்படும். சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம். சில பேர் யோசனை சொல்லலாம். மனசை திறந்து வை. நல்லது கெட்டது ரெண்டையுமே சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி பண்ணு. என்னைக்குமே நீ முயற்சி பண்ண விட்டுறாத. பயிற்சி தான் முடிவுதான் வெற்றி. பயிற்சியின் முடிவுதான் வெற்றி. தவறுகள் பார்த்து பயப்படாதே. தவறுகள் தான் நமக்கு எது சரின்னு நமக்கு காட்டும். அது மட்டுமல்ல, எல்லாத்தையும் விட மிகவும் முக்கியமான விஷயம் நம்மோட தன்னம்பிக்கை. நமக்குள்ளே இருக்குங்கிறத மறந்துடாத. அந்த கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறமையை என்னைக்கு மதிக்கணும். நான் நல்வழிப்படுத்துவேன். சரியான வழியை உனக்கு சொல்லியிருக்கேன். அதில் போய் மாறுவது உன் கையில் தான் இருக்கு. அந்த ராமன் உன்னை காக்கட்டும். ஓம் சாயி, 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 ஓம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.